रमेश वंदिते अप्पा येन्ना माँ वेली लोग आंदर गए मुनका खुदाम पा काते ट्रके डॉक्टर उन्टे ने सुलेर करे पत्त मणिकला साफ़ ड मात्रा बोट बढ़गने सुलेर करला इन्हु मूँछ रिंदा येन्ना रहता नानु पढ़ता पागल मुड़का वर्च कष्ट पटित वरे उन्ना पात के यार में इरका मटंगले पा अन्य इरका अंगले आँगो पात के मटंगला इल्ले पा पावा अवलु येन्ना दा पन्वा ऑफिस लेर करा वैले इम बात टे वीटले वंदे वैले सेनु ना कष्ट मादना पार को नान अवधे वीटले इर के नी उमटे वीटे वैले सेयम सुम्मा वर्किंग है वैले सेर दे विड़ पा नम्मा वीड़ंगर दना ला पप्पा कुंजो नम्मा ननच नर्तल भाई पढ़त कला हाना जेंती अपड़ी लिए खादना लदा वनक नाने सापाड़ पड़े ना वक्ते सुलिते इधर नींगला सुल रिंगला इला गोपुले की नींगले संजु कोंगो नानी सुल्टांगा शेंडे अपड़ी लंग केक रहे सुम्मा दा माँ रमेश ना वो ना गवनिच कर दांडा मरे नी पाटक मनस लेदे तो पोट कर पिका दे ये नी मैंने येप्पा वंदालों नानु वों कोड़ना सापड़ पोरे वा येन्ना मानी इनु सापले या मानी योला आदे इधर कपर येप्पा नी सापड़ येप्पा मात्रा पोट कपरा येन्ना मानी सरिया ने नेरतले सापड़ वेंडी नी ये इप्री कंडा नेरतले सापड़ रे இந்த வயசான காலத்துல நான் எப்ப சாப்பிட்டா என்ன நீ தனியா உட்கார்ந்து சாப்பிடுவே இல்லப்பா அத இத்தனை நாள் தனியா நானே தான் போட்டு சாப்பிட்டேன் நீ எடுத்து வச்சிட்டு போய் படுத்துக்கமா எனக்காக நீ கஷ்டப்பட்டு மூச்சிட்டு இருக்க வேணாம் நீ தனியா உட்கார்ந்து சாப்பிட்டா சரியா சாப்பிட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா அதனால தான் உன் கூட உட்கார்ந்து சாப்பிடணும் காத்துட்டு இருக்கேன் அம்மா எனக்கு எந்த கஷ்டமும் இல்லடா எங்களுக்காக அப்பாவே ஒதுக்கி வச்சிங்க நாங்க நாலு பேர் இருந்தோம் உங்களை நல்லபடியா வச்சு காப்பாத்த முடியலையமா மேல மேல எல்லாரும் உங்களுக்கு சிரமத்தை தான் தரோம் என்னால தான் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் டேய் டேய் ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற உன்னால எனக்கு என்னடா சிரமம் நான் உயிரோட இருந்தோம் உன்னை சரியா கவனிச்சுக்க முடியலங்கறதாண்டா என்னோட கஷ்டம் வா வாடா டைம் ஆதுங்க இன்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்தாங்க சட்டியும் பானையும் செஞ்சிட்டு இருக்கறேன் ஏண்டி காலையில அம்மா நான் எப்பமே ஆபீஸ் கிளம்பறப்ப அம்மா இங்க தான் நிப்பாங்க இன்னைக்கு என்ன காணோம் நல்லா இருந்தா நிப்பாங்க இன்னைக்கு நிக்க முடியல அத படுத்துட்டு இருக்காங்க ஏன் என்ன சம்மாக்கு மயக்கம் வருதுன்னு சொன்னாங்கங்க என்னடி இவ்வளவு அலட்சியமா சொல்லிட்டு இருக்க இதையே எங்க முன்னாடியே சொல்ல இப்போ அம்மாக்கு என்ன பண்ணுது பாசம் உங்க கடைசி தம்பிக்கு நம்ம ஒழுங்க சாப்பாடே போடுறது இல்லையா பாவம் அவர் எழச்சு துரும்ப போயிட்டாராம் அதனால டெய்லி அவர் வர வரைக்கும் இவங்க முழிச்சிட்டு உட்கார்ந்து சாப்பாடு போடுறாங்க அவர் சின்ன குழந்தை பாருங்க வந்த உடனே பேசஞ்சு ஊட்டி விடுறதுக்கு டைனிங் டேபிள் எடுத்து வச்சா போட்டு சாப்பிட்டு படுக்குறாரு இவங்க பிபி மாத்திரை போட்டுட்டு தூங்காம முழிச்சிட்டு இருந்தா உடம்பு எப்படி குணமாகும் அத வைத்தியம் பண்றதுக்கு நாம இருக்கமே அப்புறம் என்ன கவலை ஏ இப்போ உன்ன என்ன கேட்டேன் அம்மாக்கு எப்படி இருக்குன்னு தான கேட்டேன் முதல்ல அத சொல்ல முன்னோட கதையை சொல்லிட்டு இருக்க நீ ஒரு துணுக்கு மூட்டடி எதை கேட்டால் முணுமுணுன்னு பேசிட்டே இருப்பியா நகரி காலையில கிளம்பும் போது இவருக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணணும் மா ஏன் மா இப்படி சோந்து படுத்துட்ட என்னமா பண்ணுது பாத்து 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 ஒண்ணு இல்லடா ராத்திரி உன்னை யாரும் இப்ப கண்ணு முழிச்சு சொன்னது டாக்டர் சொன்னபடி கேட்டா தான் உடம்பு சரியாகு மருந்து மாத்திரை சாப்பிட்டு தூங்கணும் சும்மா முழிச்சிட்டு இருந்த என்ன பிரயோஜனம் தம்பி வேலையை முடிச்சிட்டு வந்தா சாப்பாடு போடணும்னு தான் முழிச்சிட்டு இருந்தேன் ஜெயந்தி டேபிள்ல சாப்பாடு எடுத்து வச்சிருக்கா வந்தானே போட்டு சாப்பிட வேண்டியதானே அவன் என்ன சின்ன குழந்தைய ஊட்டி விடுறக்கு இல்லப்பா அவன் தனியா சாப்பிட்டா சரியா சாப்பிடுறது இல்ல பாதி வயிறோட படுத்துறான் என்னம்மா அவனாவது பாதி வயிறோட படுத்துக்கிறான் நீ ராத்திரி கண் முழிச்சதுனால பாதி உயிரோட இல்ல படுத்து கிடக்குற அவன் ஜெயில இருக்கறப்ப நீயா பக்கத்துல இருந்து ஊட்டி விட்ட அவன் வயித்துக்கு அவன் தான் சாப்பிடணும் சாப்பாட்டோட ருசி சமைக்கிறதுல மட்டும் இல்லப்பா பாசமா பரிமாறுறதுலயும் இருக்கு அன்பா சாப்பாடு போட்டா ஒரு பொடி கூடுதலாவே சாப்பிடுவாங்க பாசமா பரிமாறணும் பக்கத்துல உட்கார்ந்திருந்தா திங்கிற சோத்துக்கு சம்பாதிக்கிறது எப்படி நீ அனாவசியமா அவனுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்கிறமா ரக்க முளைச்சா பறக்க விட்டுறணும் அது இல்லாம கூடயே வச்சிருந்தேன்னு வச்சுக்க அவனுக்கு பறக்கிறதே மறந்துடும் இப்ப பாரு எப்படி இருக்க
எப்படி ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு இருந்த, இப்ப சுருண்டு படுத்து கிடக்குறியாமா? சரி வா டாக்டர் போய் பார்த்து வரலாம். எதுக்கு டாக்டர் கிட்ட இல்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். எப்படிமா சரியாகு? பிபி எல்லாம் சாதாரணம் இல்ல, பாக்க முட்ட பின்னாடி பிரச்சனை பெருசாயிரும். வா போலாம். உனக்கு ஆபீஸ்க்கு நேரமாச்சு இல்லப்பா, சாயந்தரம் வந்ததுக்கு அப்புறம் வேணா போய்க்கலாம். நான் தான் ஆபீஸ்க்கு மேனேஜர், என்னை யார் எதுவும் கேட்க முடியாது. வா, ஆபீஸ் போற வழியில தான் ஹாஸ்பிட்டல் இருக்கு, டாக்டர் பார்த்துட்டு அப்புறம் உன்னை ஆட்டோல அனுப்பிச்சு வைக்கிறேன். வா வாமா. என்னமா இப்படி உடம்பு அனலா கொதிக்குது? பாத்துறங்க முள்ள. ஜெயந்தி, ஜெயந்தி. என்னங்க? அம்மா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணும், ஆட்டோல தான் போறேன். நீ எங்க கூடயே வா, ஆபீஸ்ல டிராப் பண்ணிடுறேன். ஆமா ரோசிமா, ரோசிமா இத வந்துட்டமா? என்னமா? என்ன ரோசிமா, அப்பா வேணும் காணோம். எப்பவும் ஒன்னாம் தேதியான கரெக்டா வந்துருவாரு, இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆகியும் ஆள காணோம். நானும் அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவருக்காக அவருக்கு பிடிச்ச சமையல கூட பண்ணி வச்சாச்சு. சரி, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? மாசத்துக்கு ஒரு தர அப்பாவும் மகளுமா இப்படி பேசி பாசத்தை பரிமாறிக்கிறீங்க. ஏமா, அவரை இங்கேயே இருக்க சொல்ல வேண்டியதானே? எத்தனை தடவை சொல்றது, அவரு கேக்குற மாதிரி இல்ல. குழந்தையா என்ன குண்டு கட்டா தூக்கிட்டு வரதுக்கு? குழந்தை யார குண்டு கட்டா தூக்கிட்டு வர போகுது? அப்பா வாங்கப்பா. எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. என்னப்பா இது, இப்படிதான் லேட்டா வரதா? அம்மா, நான் திண்டிவனத்துல இருந்து கரெக்ட் டைம் தான் புறப்பட்டேன். இந்த ரிட்டையர்ட் ஹெட் கான்ஸ்டபிள் ஜோன்ஸ் தங்கராஜ் தான் பொண்ண பாக்க வரது தெரியாம வழியில ஹெவி டிராபிக் ஜாம், அதான் லேட் ஆயிடுச்சு. சரி வாங்க உட்காருங்க. என்ன ரோசி அம்மா, என் பொண்ண நல்லபடியா கவனிச்சுக்கிறீங்கல்ல? அதெல்லாம் நல்லா பாத்துக்கிறாங்க, நீங்க இல்லாத குறைதான். இப்ப கூட கேட்டுட்டு இருந்தாங்க உங்களை பத்தி. என்னன்னு? என்னமா இது, நீ ஒரு பெரிய போலீஸ் ஆபீசரா இருக்க, உங்க அப்பா மட்டும் எதுக்கு தனியா திண்டிவனத்துல இருந்து அவசரப்படணும், இங்க இருக்க கூடாதான்னு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அங்க என்னப்பா பாக்குறீங்க, என்கிட்ட பேசுங்க. இங்க பாருங்க, நீங்க இப்படி மாசத்துக்கு ஒரு தடவை வந்து என்ன பாத்துட்டு போறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. தயவு செஞ்சு எங்க கூடவே தங்கிடுங்களேன். ஆமையா, பாப்பாவுக்கு அம்மாதான் இல்ல, அப்பா இருந்தும் இல்லாம இருக்கு. நீங்க இங்கேயே இருந்துருங்கய்யா. நான் இங்க வந்து தங்க முடியாததுக்கு காரணம் இருக்கு ரோசி அம்மா, அது மரியாவுக்கும் தெரியும். எந்த ஒரு தகப்பனும் தா மக சந்தோஷமா வாழணும்னு தான் ஆசைப்படுவான். இவ காக்கி சட்டை போட்டுக்கிட்டு கம்பீரமா நடக்கிறத பாக்குறப்போ எனக்கு சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கு. ஏன்னா நான் ஆசைப்பட்டு சேர்ந்த போலீஸ் வேலையில சட்டத்துக்கு புறம்பா நடக்காம யாருகிட்டையும் கை நீட்டி காசு வாங்காம நேர்மையானவனா இருந்ததுனால தான் கடைசி வரைக்கும் ஹெட் கான்ஸ்டபிளாவே இருந்து ரிட்டையர் ஆயிட்டேன். என் சர்வீஸ் பூராவும் எல்லாருக்கும் நான் சல்யூட்டும் அடிச்சேன். அதே நேரத்தில் என் பொண்ணை உயரதிகாரியாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அது நிறைவேறிடுச்சு. அசிஸ்டன்ட் கமிஷனர் மரியா ஜோன்ஸோட அப்பாங்கிறதுல எனக்கு பெருமையாக இருக்கு, ஏன் கர்வமாக இருக்கு. இப்போ என் பொண்ணுக்கு எல்லாரும் சல்யூட் அடிக்கிறத பார்க்குறப்போ சந்தோஷமாக இருக்கு. ஆனால் ஒரே ஒரு ஏக்கம், தான் மகளுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி பார்க்கணுங்கிற ஏக்கம் எந்த ஒரு தகப்பனுக்கும் இருக்கத்தானே செய்யும். என் மகளை காவல்துறைக்கு கொடுத்தது மூலமா அவளை இந்த நாட்டுக்கே கொடுத்ததா நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். எல்லாத்தையும் காப்பாத்துற பொறுப்பில் இருக்கிறவளுக்கு தன்னை காப்பாத்திக்க முடியாம போச்சேம்மா. ப்ரமோஷன்ல பார்டர் செக்யூரிட்டியா பஞ்சாபுக்கு போனவ அங்கேயே ஒரு குழந்தையும் பெத்துட்டு வந்தா. நான் ஆசைப்பட்ட மாதிரியே என் மகளை ஆளாக்கின கருத்தர் அவளுக்கு காலத்துக்கும் அழியாத சோகத்தை கொடுத்துட்டாரு. அதை நினைச்சு நான் கவலைப்படாத நாளே கிடையாதுமா. நடந்தது ஒரு கனவா நினைச்சு ஒதுக்கி தள்ளாமே இப்படி கல்யாணமே வேண்டாம்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்காளே. இதுல நான் வேற இந்த வீட்டுல வந்து உட்கார்ந்து தினம் தினம் இவன் முகத்தை பார்த்து வேதனை பண்ணணுமா? என்னால வேதனைப்பட முடியாதுமா. வேணா ஒண்ணு செய்யட்டும், தெரசாகவும் இருக்கிற என் பேர அமரனை திண்டிவனத்தில் வச்சு நான் வளர்த்துக்கிறேன். இவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க.
ஏம்பா என்ன பண்ணீங்க நீங்களே மாசத்துல ஒரு நாள் தான் வரீங்க அதையும் இப்படி கண்ணீர் விட்டே வீணாக்கணுமா ஒன்னு தெரியுமா நீங்க என் கூட சந்தோஷமா இருக்க போற இந்த ஒரு நாள் தான் நான் மாசம் ஃபுல்லா வெச்சுக்கணும்பா எத்தனையோ வேதனைகள் என் மனசுக்குள்ள இருக்கம்மா அதையெல்லாம் நான் யாருகிட்ட சொல்லுவேன் எனக்கு இருக்குற ஒரே ஒரு சந்தோஷம் மாசா மாசா உன்கிட்ட வந்து உன் கையால 100 ரூபாய் வாங்கிட்டு போறேன் பாரு அதான் என் பொண்ணு சம்பாரிச்சு கொடுக்கிற இந்த 100 ரூபாயில தான் எனக்கு ஆத்ம திருப்தியே இருக்கு அதைய நானும் சொல்றேன் இந்த சந்தோஷத்தை இங்க இருந்தே அனுபவிக்கலாமே ஏன் உங்க உரிமைய விட்டு கொடுக்கறீங்க நான் தனியா இருந்தா வந்திரலாமா இவ அம்மா இங்க தனியா இருப்பாளே ஏ ராஜம்மாவை விட்டு என்னால வர முடியாதேம்மா ஐயா அவங்க தான் उलमो मीरी எங்க கல்யாணம் நடந்தது எனக்காகவே பிறந்த மாதிரி எனக்காகவே வாழ்ந்துட்டு போயிட்டா டெல்லி வரத்துல இருக்கிற கல்லறை தோட்டத்துல தினம் தினம் கல்லறைக்கு பூ போட்டு மெழுகு பத்தி ஏத்தி வைக்கலன்னா எனக்கு அந்த நாள் முழுமையான மாதிரியே இருக்காது இன்னைக்கு கூட அவ கல்லறையில பூ போட்டு மெழுகு பத்தி ஏத்தி வச்சுட்டு தான் வரேன் நாளைக்கு நான் இங்க இருக்கணும் சரி சரி அம்மா மாசம் மாசம் என்ன குடுப்பியே கோட்டா அத குடமா நான் புறப்படுறேன் நீங்க பண்றதுல நல்லவே இல்லப்பா ஏன்பா உங்க வேதனையில இறக்கி வச்சிட்டு எங்களை வேதனை படுத்திட்டு போறீங்களேப்பா ஏய் ஏய் பரா அழாதே அழாதடா இந்த சமாதான சொல்ற வேலையெல்லாம் வேண்டாம் உங்களுக்காக விழுந்து விழுந்து சமைச்சு வச்சிருக்கோம் இப்படி வந்தேனே கிளம்பறேனா என்ன அர்த்தம் ரோசிமா அப்பாக்கு சமைச்சதெல்லாம் எடுத்து வைங்க வாங்க சரி சரி வா அந்த கீரை போடுங்க இப்படித்தம்மா உங்க அம்மா நீ சின்ன குழந்தையா இருக்கறப்போ நல்ல குண்டு குண்டா இருப்பே இடுப்புல தூக்கி வச்சிட்டு ஒரு கிண்ண சாதத்தை ஒண்ணா திளிப்பா ஐயோ ஐயோ அப்பா தண்ணி குடிங்க சரிம்மா என்ன கொடுக்க வேண்டியதை கொடு என்ன என்னப்பா இது அம்மா எனக்கு இந்த 100 ரூபாய் போதுமா எனக்கு பென்ஷன் வருதுமா என் பொண்ணு கிட்ட இருந்து மாசா மாசம் 100 ரூபாய் வாங்குறதுல என் மனசு நிறைஞ்சிருக்கும்மா வரமா சரி பாப்பா வாமா உட்காருங்க உட்காருங்க அம்மா கவிதா எப்படிமா இருக்க நான் தான் பாவி உங்களை பார்க்க முடியாம போயிட்டேன் அம்மா என்ன சாப்பிடுறீங்க எங்களுக்கு ஒண்ணு வேணாத நீங்க முதல்ல உட்காருங்க நானா நான் இந்த வீட்டு வேலைக்காரிப்பா நான் உட்காரது முறை இல்ல இது எந்த வகையில நியாயத்த நான் இதே ஊர்ல வசதியா வாழ்ந்துட்டு இருக்கும்போது நீங்க இப்படி வீட்டு வேலை செய்யலாமா அதான் நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் நீங்க வந்து எங்களோட இருந்துருங்க புறப்படுங்க நம்ம வீட்டுக்கு போலாம் இல்ல இல்ல நீங்க நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும் ஐயோ நாங்க நல்லா இருக்கறதால தான் உங்களை கூப்பிடுறோம் எங்களுக்கே வசதி இல்லனா உங்களை பத்தி யோசிப்பமா போங்க போய் புறப்பட்டு வாங்க இல்லப்பா கஷ்டம் பண்ணுங்கிறது என்னோட தலைவிதி அதுக்கு யார் என்ன பண்ண முடியும் நீங்க நல்லா இருக்கீங்க நாங்க வந்தா ஏன் தரதுறோம் உங்களை புடிச்சிரோம் என்னத்த நீங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு
உங்களை இந்த நிலைமையில பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு உதவி பண்ணலனா என் மனசு என்ன உறுத்திக்கிட்டே இருக்கும். புறப்படுங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். பரவாயில்லப்பா, இத்தனை வருஷமா நான் வந்து உங்களை எட்டி கூட பாக்கல, இப்ப உங்களுக்கு சொத்து சோகம் வந்ததும் இவ வந்து ஒட்டிக்கிட்டான்னு நாலு பேர் நாலு விதமா பேச மாட்டாங்களா? ஏன் அத்த மத்தவங்க பேசுறத பத்தி கவலைப்பட்டு இருக்கீங்க? நீங்க எவ்வளவு வசதியா வாழ்ந்துட்டு இருந்தீங்க, இப்ப நேரம் சரியில்லை, கஷ்டப்படுறீங்க. நீங்க கஷ்டப்படுறப்ப யாராவது வந்து உங்களுக்கு உதவி பண்ணாங்களா? அப்படி உதவி பண்ணவங்க பேசிட்டோம், அதை பத்தி நீங்க யோசிங்க. அது இல்லப்பா. இல்லாத்த, நான் சொல்றத நீங்க கேளுங்க. நம்ம மத்தவங்களுக்காக வாழக்கூடாது, நமக்காக தான் வாழணும். சொந்த விட்டு போக கூடாதுன்னு என்ன கூப்பிடுறதுல சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா சின்ன வயசப்ப பார்த்தது என் மருமகளை திரும்பவும் இப்பதான் பாக்குறேன். என்கிட்ட ஒரு வார்த்தையாவது பேசுறாளா? என் மேல இன்னும் கோவம் தீரல போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லத, பெரியவங்க பேசுறப்ப நடுவுல பேசக்கூடாதுல. அதான் பரவாயில்லையே, பெரியவங்களை மதிக்கிற அளவுக்கு மாறிட்டாளே என் மருமக. சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு என்ன கண்டா ஆகாது, நானும் அப்படிதான் நடத்திருக்கேன். அந்த குற்ற உணர்ச்சி தான் என்ன தடுக்குதுப்பா. என்னத்த நீங்க சின்ன விஷயத்தை இவ்வளவு பெருசுபடுத்திட்டு இருக்கீங்க? சின்ன பசங்களை பெரியவங்க கண்டிக்கிறது இல்லையா? இதுவும் அப்படிதான். கவிதா இதெல்லாம் எப்பயோ மறந்துட்டா. என்ன கவிதா? சரிப்பா, நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு தூரம் கூப்பிடுறீங்க. என் அண்ணன் கூட தான் நான் வாழல, அவங்க பிள்ளைங்க கூடவாவது இருக்க. ஒன்றத்துக்கு இடையெல்லாம் இருந்தப்போ எனக்கு அடைக்கலமும் கொடுத்து வேலையும் கொடுத்துருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம எப்படிப்பா வர்றது? நீங்க அவர்கிட்ட சொல்லிட்டே வாங்க அத்தை, நாங்க வெயிட் பண்றோம். அவர் ஊர்ல இல்லையப்பா. எப்போ வருவாரு? அவர் தான் ஊர்ல இல்லையா, அவங்க சொல்லிட்டு வருவாங்க. அத்தை நீங்க உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி வாங்க, நாங்க உங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சரியா, கிளம்பலண்ணா. ஒரு நிமிஷம் அத்தை, இதுதான் நம்ம வீட்டு அட்ரஸ். உங்களுக்கு எப்ப வசதி? டைம் ஆச்சு, பேச விடுறியாமா? உங்களுக்கு வசதி படுறப்ப புறப்பட்டு வந்துருங்க. வரோம் அத்தை. அண்ணா ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். அத்தை, இந்த வீட்டு ஓனர் கிட்ட நீங்க தான் எங்க அத்தைங்கிற விஷயத்த சொல்லிட்டீங்களா? இல்லையே. ஒண்ணுல, இவர்கிட்ட தான் நம்ம நிலத்தை விற்கலான் இருக்கோம். நீங்க நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்த சொன்னா கூட பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லிக்க வேண்டாம். சரியா? அடடா, இதுதான் இவகிட்ட பிடிக்காது. இப்ப அந்த ஆளு தெரிஞ்சா என்ன, நம்ம இடத்த வாங்காம போயிடுவானா? வாங்கலன்னா பரவாயில்ல, நிறைய பேர் இருக்காங்க. ஏதோ இவன் தான் நம்ம வீட்டுக்கு படி அளக்குற மாதிரி பேசிட்டு இருக்கா. ஏன்பா என் மருமகளை கோச்சிக்கிற? அவ சொல்றதுல நியாயம் இருக்குல்ல? நல்லா புரியற மாதிரி சொல்லுங்க. சொல்லிட்டாங்க, நாங்களும் கேட்டோம். வா போலாம். வராத்த, ம்ம்.